இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ். குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். கேள்விக்கான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க இருக்கிற தலைமை ஓபிஎஸ் சிபிஎஸ் சரியில்லைன்றீங்க, போட்டி போடுற தலைமை சசிகலாவையும் சரியில்லைன்றீங்க, வேற யாருதான் அதிமுக தலைவரா வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லா ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் அந்த தகுதி இருக்கு. இவர்கள் பொதுச் செயலருக்கு தேர்தல் வைக்கட்டும், அடிப்படை தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கட்டும். ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அது சசிகலா உள்பட. ஆனால் சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவரை இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்வதில் கூட தவறில்லைன்னு வச்சுக்கலாம். ஒன்றுபட்ட அதிமுக வந்து தேவை, ஆனால் அவர் தலைமை பொறுப்புக்கு வருவதை நீங்க எப்படி வந்து போய் லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற சசிகலாவை கூட்டிட்டு போய் கேட்பீங்களா? அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தா வந்து அமையாதான். அதே போல நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, ஓ பன்னீர்செல்வம் எடுத்துக்கங்க, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அம்மா அவர்களது மர்ம மரணம், நிலுவையில் இருக்கிற லஞ்ச ஊழல் வழக்குகள், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிவரடிகளாக அல்லது ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்க, அதாவது மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்திற்கு. இப்ப வேலுமணியை பாருங்க, பெரிய ரைடு நடந்தது, மிகப்பெரிய அளவுல ஊழல்னு பேசப்பட்டது, ஆனா எந்த நடவடிக்கைகளும் பெருசா வந்து தெரியல. அப்ப இவர்கள் வைத்திருந்த அந்த கற்பனை கோட்டை பெரிய அளவுல கொள்ளையடிக்கணும், லஞ்சம் வாங்கணும், தேர்தல்னு வரும்பொழுது அதுல ஒரு பகுதியை செலவிட்டாலே மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெற்றுவிடலாம் என்கிற அந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வீழ்த்தி இருக்கிறார்கள். திமுகவும் பார்த்தீங்கன்னா 13 ஊழல் அமைச்சர்களை கொண்டிருக்கு. திமுகவும் பார்த்தீங்கன்னா இவர்கள் மீது ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு அவர்கள் அந்த பணபலத்தாலே இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான ஒரு ஆட்சி என்பது வந்து அதிமுகவில் தொண்டர்களால உருவாக்கப்படுகிற அந்த தலைமை, திமுகவையும் பிஜேபியையும் எதிர்த்து நிற்கிற தலைமை, அந்த தொண்டர்கள் எதிர்பார்ப்புக்கு இணங்க தொண்டர்கள் ஆதரவோடு செயல்படுகிற தலைமை தான் வந்து ஒரு திமுகவையும் வெற்றி கொள்வதாக, பாரதிய ஜனதா கட்சியையும் வெற்றி கொள்வதாக, எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில இந்த இயக்கத்தை வழிநடத்துவதாக, தமிழகத்தை வழிநடத்துவதாக அமையணும். அதிமுக இப்போ பொன்விழாவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, பொன்விழா கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதிமுக அலுவலகத்துக்கு வர தொண்டர்களோட மனநிலை என்னவா சார் இருக்கு? இல்ல, முதல்ல எந்த தொண்டர்கள் அலுவலகத்துக்கு போறாங்க? யாருமே போறது இல்லையே. ஒரு கட்சிக்கு வந்து உறுப்பினர் கார்டே வந்து இவங்க யாரும் தர்றதில்லை. அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு உறுப்பினர் அட்டையே இவர்கள் வந்து தருவதில்லை. எந்த இடத்துலையும் இந்த இயக்கத்துல உறுப்பினர்னு ஒரு கிராமத்துல இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கிராமத்தினுடைய நல திட்டங்கள்ல, நல பணிகள்ல, அந்த கிராமத்து மக்களது குறைகளை தீர்க்கிற இடத்துல அந்த கிராமத்தில் இருக்கிற அதிமுக கட்சிக்காரங்க இருப்பாங்க. அதை அவர்கள் வந்து ஊராட்சி செயலாளர்கிட்டயோ அல்லது நகர செயலாளர்கிட்டயோ ஒன்றிய செயலாளர்கிட்டயோ சொல்லுகிற பொழுது அவர்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைச்சர் என்று போகிற பொழுது அந்த குறைகள் தீர்க்கப்படணும். ஆனா இவர்கள் கமிஷன் ஏஜென்ட்டுகளையும் கான்ட்ராக்டர்களையும் ஊழலுக்கு வந்து ஏஜென்ட்களா இருக்கிறவளை வச்சுதான் இந்த கட்சியையும் ஆட்சியையும் நடத்தினாங்க. ஒரு உண்மையான அதிமுகவா எங்க இதை வந்து எம்ஜிஆர் வழியில் இந்த கட்சி நடத்தப்பட்டதா, ஆட்சி நடத்தப்பட்டதா என்ன? நீங்க ஒரு பேட்டியில சொன்னீங்க, ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவில ரெண்டாவது இடத்துக்கு பிளான் பண்றாரு அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னீங்க. எந்த அடிப்படையில சார் அதை சொன்னீங்க? அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் எப்பவுமே ஆளுகிற பக்கம் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாரு. ஏன்னா இந்த கட்சி வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு தேநீர் கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் என்கிற அளவுக்கு வந்து உயர்த்திச்சு. நான் கூசாம அவங்க அப்பா வந்து கலைஞர் வசனத்தை படிப்பாரு,
இவரெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அந்த வசனங்களை எடுத்து மனப்பாடம் செஞ்சு வளர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல வந்து பேசுறாரு. சட்டமன்ற பதிவேடுகள்ங்கிறது இன்னொரு 100 ஆண்டு காலம் கழித்து யார் எம்ஜிஆர், அவரது புகழ் என்ன, அதிமுக கட்சியினுடைய சட்டமன்றத்துல என்ன செயல்பாடுகள்னு பேசினா இது போல நபர்களை இந்த கட்சி தலைமை பொறுப்புல வைத்திருந்திருக்குது, முதலமைச்சர் ஆக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது எதிர்கால சந்ததியினர் வரலாற்று பார்வைகள்ல இந்த கட்சியை பார்த்து இவர்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? அப்ப என்ன இவர் கட்சிக்கு விசுவாசமானவர்? அப்ப இவர்கள் அடித்த கொள்ளையை சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக யார் காலில் விழுவதற்கு வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அமித்ஷா மோடி காலில் விழுறாங்க. இங்க மாநில அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைய முதலமைச்சரை வந்து காக்கா பிடிக்கிற வேலையை பகிரங்கமாக சட்டமன்றத்துல செய்யறாங்க. அத கூட சாட்சிக்கு என்னுடைய நிலை துரைமுருகனுக்கு நல்லா தெரியும் என்று வேற இது பேசுறாரு. இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். இதுக்கு இவர் பேசாம போய் திமுக சேர்ந்துகிட்டுமே. ஏன் அண்ணா திமுக தலைமை பொறுப்பு இவர் கையில வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கிட்டு இருக்காரு? திமுக அதாவது அண்ணா திமுக என்பது திமுகவின் எதிர்ப்பில் வளர்ந்த ஒரு இயக்கம், திமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு திராவிட இயக்கம், லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதியத்துக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம், குடும்ப அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம். இதுல எந்த இடத்துலயாவது பன்னீர்செல்வம் பொருந்தி வர்றாரான்னு பாருங்க. பலரும் ஒரு கருத்து சொல்றாங்க, அண்ணா திமுக வருங்காலங்கள்ல காங்கிரஸோட தற்பொழுதைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. என் போன்ற லட்சோப லட்சம் எம்ஜிஆர் வழி வந்த உண்மை தொண்டர்கள் அண்ணா திமுகவை தாங்கி பிடிப்பார்கள். காங்கிரஸ் வந்ததுக்கு காரணம் அங்க குடும்ப அரசியல், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி என்கிற நேரு வம்சம் ஆண்டு வந்த ஒரு கட்சி. அண்ணா திமுகங்கிறது அப்படி இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா வழி வந்த, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட, எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்த லட்சோப லட்சம் தொண்டர்களால் கட்டி காப்பாற்றப்படுகிற ஒரு இயக்கம். உலக வரலாற்றிலேயே தலைவனால ஆரம்பிக்கப்படாம தொண்டர்களால ஒரு கட்சி நிறுவப்பட்டு அந்த தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார். அடுத்த தலைமை யார் என்பது முந்தைய தலைமை தீர்மானிக்க முடியாது. அடுத்த தலைமை யார் என்பது இந்த கட்சியினுடைய அத்துணை தொண்டர்களும் ஒன்று கூடி ஏகமனதாக அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்கிற கொள்கையை இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கு பாருங்க, பிரைமரி செகண்டரி என்று, அதுபோல பிரைமரியாக கட்சி தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி இந்தியாவிலேயே அதிமுக என்கிற ஒரே கட்சிக்கு மட்டும்தான் வந்து இருக்கு. அதையும் இந்த சண்டாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சதித்தனத்தால அந்த விதியையும் இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி மாற்றப்பட்ட விதியை எம்ஜிஆர் வழியில் இருந்த விதியாக, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழி வந்த அந்த விதியாக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் என் போன்றவர்கள் இந்த 4 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ பாஜகவோட கூட்டணியை வச்சுதான் அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் சந்திச்சுது. இந்த தோல்விக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணியில ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த அடிமைகளால வந்து அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற தலைமையில அதிமுக மீண்டும் வெற்றி பெறுவது என்பது கடினம். இவர்களால பாரதிய ஜனதா கட்சியை விட்டு இவர்கள் வந்து விலக்கி வர முடியாது. அதே போல வந்து திமுகவுக்கு கடுமையான ஒரு எதிர் அணியை கட்டமைத்து ஒரு கடும் நெருக்கடியை ஆளுங்கட்சிக்கு கொடுத்து எதிர்கட்சி அரசியலை செய்வதற்கு இவர்களால முடியாது. ஏன்னா இவர்கள் மீது இருக்கிற அந்த லஞ்சம் ஊழல், இவர்கள் வெளி இதுல வந்து இவர்கள் ஊழல் அற்றவர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கிராமத்துல போய் ஒரு சாதாரண கடைக்கோடி அதிமுக தொண்டனை கேட்டா கூட அங்க இருக்கிற எம்எல்ஏ அந்த மாவட்ட அமைச்சர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாருங்கிறது ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அப்ப அதிமுக தொண்டர்களை இவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவர் திமுகவும் சரியில்லை, ஆனா திமுகவுக்கும் இவர்களுக்கு இன்றைய தேதிக்கு நான் சந்தேகப்படுவது என்பது ஒரு மறைமுக ஒப்பந்தத்துல நீங்க அடிச்சதுக்கு, நீங்க செய்த கொள்ளைகளுக்கு நாங்க கண்டுக்கல,
நாங்க இப்ப செய்யற டீலிங்க நீங்க கண்டுக்க கூடாது என்கிற அளவுலதான் இப்ப டீல் மேக்கர்ஸால இந்த கட்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த அதிமுக பொன்விழாவை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல அதிமுக தொண்டர்களுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன சார்? இல்ல, நிச்சயமாக வலிமையான ஒரு அதிமுகவை நாம் கட்டமைப்போம், தொண்டர் பலத்தை ஒன்று திரட்டுவோம். இந்த பொன்விழா ஆண்டுல ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுக கொடி கம்பங்களை புதுப்பித்து கொடியேற்றி அந்த தொண்டர்கள் இந்த பொன்விழாவை வந்து கொண்டாடட்டும். நிச்சயமா புரட்சி தலைவர் காலத்துல இருந்ததை போல, அம்மா காலத்துல இருந்ததை போல வலிமையான அதிமுகவை, திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துகிற சக்தி வாய்ந்த அதிமுகவை, பாரதிய ஜனதா கட்சி என்கிற மதவாதத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு அதிமுகவை, நேர்மையான தலைமையில, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தலைமையில, துடிப்போடு எதிர்கட்சி அரசியல் செய்கிற தலைமையில நாம சந்திப்போம். மீண்டும் 2026ல் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நாம் உருவாக்குவோம். அதற்கு தொண்டர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நன்றி சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ்.